இந்திய பங்குச்சந்தை நேற்று மிக வலிமையான ஒரு ஏற்றத்தை கொடுத்துள்ளது. நிப்டி சுமார் 82 புள்ளிகள் ஏற்றத்துடன் முடிந்திருப்பது மட்டுமல்லாமல் மீண்டும் ஒரு தொடர் ஏற்றத்திற்கு தன்னை ஆயத்தம் செய்திருப்பது போல் தோன்றுகிறது. நேற்றைய ஏற்றம் என்பது குறிப்பாக முக்கியமாக இரண்டு துறைகளை குறிப்பிட்டு சொல்லலாம். இந்த ஏற்றத்திற்கு காரணமாக ஒன்று பார்மா என்று சொல்லக்கூடிய மருத்துவத்துறையும், அடுத்து மெட்டல் என்று சொல்லக்கூடிய உலோகத்துறையும் சந்தையினுடைய ஏற்றத்திற்கு முக்கிய காரணமாக இருந்தது. அதோடு மட்டுமல்லாமல் FMCG என்று சொல்லக்கூடிய அதி விரைவு நுகர்வோர் பொருட்துறையானது கூட சற்றே தன்னுடைய ஆதரவை கொடுக்க ஆரம்பித்துள்ளதாகவும் பார்க்கிறோம். இந்த நிலைமையில் உலக சந்தையினுடைய தாக்கம் எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கலாம். நேற்று முடிந்த அமெரிக்க சந்தையில் டவ் ஜோன்ஸ் மிக பெரிய ஏற்றத்துடன் முடிந்திருப்பதாக பார்க்கிறோம். சுமார் 200 புள்ளிகளுக்கு மேலான ஒரு ஏற்றத்தையும், அடுத்து S&P ஒரு நல்ல ஏற்றத்தையும் கொடுத்திருக்கிறது. ரெண்டுமே 0.7% என்ற அளவிற்கு ஏற்றத்தை கொடுத்திருக்கும் நிலையில் நாஸ்டாக் என்று சொல்லக்கூடிய இந்த தகவல் தொழில்நுட்ப துறை சார்ந்த நிறுவனங்களை கொண்ட இந்த குறியீட்டு எண் மிக வலுவாக ஏறி சுமார் 1.4% என்ற அளவுக்கு மிக பலமான ஏற்றத்தை கொடுத்துள்ளது. இதனுடைய தாக்கம் கண்டிப்பாக நம்முடைய சந்தையில் உள்ள IT நிறுவனங்களுடைய உயர்வுக்கும் வழிவகுக்கலாம். இதற்கு அடுத்து ஐரோப்பிய சந்தைகள் எடுத்துக்கொண்டால் டாக்ஸ் மட்டும் கொஞ்சம் ஏறுமுகமாகவும், மற்ற ஃபுட்ஸி மற்றும் காக் போன்றவை சற்று இறங்குமுகமாக முடிந்திருக்கிறது. இன்று காலையில் துவங்கிய ஆசிய சந்தைகளில் பெரும்பான்மையான சந்தைகளும் கலந்தே துவங்கி கலந்தே வியாபாரமாகி வருகிறது. குறிப்பாக சொல்வதாக இருந்தால் இன்றைய ஒரு சந்தையில் நிக்காய் ஜப்பான் சந்தை, காஸ்பி சவுத் கொரிய சந்தை, தாய்வான் சந்தை போன்றவை சற்றே ஏறுமுகத்துடனும், மற்றவை எல்லாம் சற்றே இறங்கு முகத்துடனும் தற்போது வியாபாரமாகி வருகிறது. நம் நாட்டினுடைய குறியீட்டு என்னான நிப்டி சிங்கப்பூர் நிப்டி என்ற பெயரில் வியாபாரமாகிறது. அது நேற்று முடிந்த விலைக்கு அருகாமையிலேயே 10 புள்ளிகள் முன்னுக்கு பின் வியாபாரமாகி வருவதை பார்க்கிறோம். இந்த நிலைமையில் மற்ற அசட் கிளாஸ்கள் என்று எடுத்துக்கொண்டால் கச்சா எண்ணெய் நேற்று சற்று வலிவான ஒரு ஏற்றத்துடன் முடிந்திருப்பதை பார்க்கிறோம். குறிப்பாக பிரெண்ட் குரூடு சுமார் $46 என்ற அளவிற்கும், அடுத்து நைமெக்ஸ் குரூடு அமெரிக்காவினுடைய குரூடானது கிட்டத்தட்ட $43 வியாபாரமாக கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அந்நிய நிதியங்கள் இந்திய சந்தையில் வாங்கிக் கொண்டிருப்பதனால் டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு என்பது தொடர்ந்து ரூபாய் வலிமையடைவதை காட்டுகிறது. தற்போது $1 என்பது $72.86 என்ற விலையில் வியாபாரமாகி வருவதாக பார்க்கிறோம். தொடர்ந்து வெளிவாகி வரும் 2-3 சக்கர வாகனங்களுடைய விற்பனை எண்களும் சந்தைக்கு சற்றே சாதகமாக இருப்பதாகவும் தற்போது செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே சந்தையானது தற்போது ஒரு தொடர் ஏற்றத்திற்கு தயாராக கொண்டிருந்தாலும் கூட நாம் மிகவும் கவனத்துடன் செயல்பட வேண்டும். ஒவ்வொரு ஏற்றத்திலும் கொஞ்சம் லாபத்தை வெளியெடுப்பது நல்லது.